உங்கள் எல்லாருக்கும் ஐரிஷ் விஷன் சார்பாக இனிய வணக்கங்கள். உங்கள் அன்பு அம்மா பிள்ளை மணிகண்டன் பேசுகிறேன். என்னடா அம்மா பிள்ளை மணிகண்டன் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? நான் என்றைக்குமே என்னுடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் அம்மா. அம்மாவை இதயத்தில் வச்சுக்கிட்டு ஆனால் சில விஷயத்தை உண்மையை உடச்சி சொல்ல போகிறேன். என்ன செஞ்சார் மோடி? என்னங்க செஞ்சார் மோடி? இந்த வீடியோவை முழுசாக பார்த்துடலாமா ப்ளீஸ்? இது வரைக்கும் நம்ம காரசாரமான விவாதங்களில் நான் பேசி பார்த்துருப்பீங்க, நிறைய கோவில்கள் நிகழ்வுகளை பார்த்துருப்பீங்க, பள்ளி கல்லூரி நிகழ்வுகளில் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் சரி. இன்றைக்கி நம்மளுடைய பாரத பிரதமர் வணக்கத்திற்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேச போகிறோம். நான் ஊர் முழுக்க தேசாந்திரியாக பயணப்படுறவர். எனக்கு ரெண்டு நல்ல நண்பர்கள் உண்டு. ரெண்டு பேருமே என்னுடைய வகுப்பு தோழர். ஒருத்தர் புதுக்கோட்டையில் வழக்கறிஞராக இருக்கார், ஜவஹர்னு பேர். ஒரு காலத்தில் அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்கக்கூடிய எல்லா தடகள போட்டியிலையும் ஜெயிச்சார், மாநில லெவலில் போனார். அப்புறம் படிப்பின் காரணமாக அவர் வேலைக்கு வந்து வழக்கறிஞர் ஆகிட்டார். இன்னொருத்தர் என்னுடைய இனிய நண்பர் எட்வின்னு பேர். அவர் உயரம் தாண்டுதல்ல, ஐ திங்க் எனக்கு நினைவு சரியாக இருக்குன்னா அண்ணாவின்னு நினைக்கிறேன், அவருக்கு அடுத்து தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு இருந்தார். அதற்கப்புறம் உடற்கல்வி ஆசிரியராக போயிட்டு பாண்டிச்சேரியில் அவர் பணியாற்றுறாரு. ரெண்டு பேரும் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, எல்லாம் சரி, நீ ஊருக்காக எல்லாம் பேசுகிற, ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, குழந்தையை வையாது பாப்பா, மாலை முழுவதும் விளையாட்டு வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பான்னு பாரதி பாடலாம் படிக்கக்கூடிய நீ, என்னைக்காவது விளையாட்டை பற்றியோ விளையாட்டுக்கு பிரதமர் செஞ்சதை பற்றியோ பேசியிருக்கியான்னு ஓங்கி அரைஞ்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிற விஷயம் விளையாட்டும் மோடியும், விளையாட்டும் மோடியும். இன்றைக்கி எல்லாரும் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு விளையாட்டாக மோடி சாரை பற்றி பேசுகிறோம்ல. நான் இது உண்மையாங்கிறத வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்துட்டு பேசுங்க, என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் கவலைப்படலை. பாருங்கள், ஒரு நேர்கோட்டில் நின்று பாருங்கள். இந்திய விளையாட்டுத்துறையில் எனக்கு தெரிஞ்சு, நான் சின்ன வயசில் நல்லா கிரிக்கெட் ஆடுவேன், ஃபுட்பால் ஆடுவேன், இப்போ வந்து ஷட்டில் ரெகுலராக ஆடுவேன், ஹாக்கி நல்லா விரும்பி பார்ப்பேன். தன்ராஜ் பிள்ளையினுடைய பெரிய ரசிகர்னா இந்த மாதிரி எல்லா விளையாட்டு மேலேயும் எனக்கு ஒரு பற்றும் பாசமும் உண்டு. எனக்கு கிரிக்கெட் அப்படின்னு சொன்னால் ஒரு கபிலும் கவாஸ்கரும் என் கண்ணு முன்னாடி வந்து போகிறாங்க, டெண்டுல்கர் மாதிரி வீரர்கள், இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அண்மையில் நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்கள், வணக்கத்திற்குரிய இந்திய பாரத பிரதமர், நம்முடைய ஆசிய ஒலிம்பிக்கில், ஆசிய ஒலிம்பிக் ஏஷியன் கேம்ஸில் 107 மெடல் அடிச்சிருக்கோம் இந்தியா. 107 மெடல். நீங்கள் மெடல் அடித்தது பெருசு இல்லைங்க, ஒவ்வொரு நிகழ்வுக்கு முன்னாடியும் எல்லா வீரர்களுக்கும் தனித்தனியாக கைப்பட லெட்டர் எழுதுகிறாரு. போகும்போது இந்த தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயம் மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் கோச்சும் அந்த டீம் மேனேஜரும் பேசுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு பாரத தேசத்தினுடைய பிரதமர் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளேயரையும் கூப்பிட்டு பேசுகிறாரு, இந்த நாடு உங்களுக்கு பின்னாடி இருக்குது, இத்தனை கோடி பேருடைய மானத்தையும் பாரத்தையும் நீங்கள் சுமந்து செல்கிறீங்க, நீங்கள் ஜெயிங்க, உங்கள் பின்னாடி இந்த நாடு இருக்குன்னு அவர் தரக்கூடிய உற்சாகம் இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லை. இதுக்கு யாரை நான் எக்ஸாம்பிள் சொல்வேன்னா நீரவ் சோப்ரா. அந்த சோப்ரா அவர்கள் ஈட்டி எறிதலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுட்டு பிரதம மந்திரியை சந்தித்து வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பிரதமர் கிடைச்சா எந்த விளையாட்டு வீரனுக்கும் முதுகை தட்டி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னா. எத்தனை வேலைகளுக்கு மத்தியில் சரி இது மட்டுமா அப்படின்னா, ரிஷப் பந்த் எவ்வளவு அற்புதமான இந்தியன் கிரிக்கெட் பிளேயர், விக்கெட் கீப்பர், அவருக்கு ஒரு சாலை விபத்தில் விபத்தாயிட்டார். அடுத்த சில மணி நேரத்தில் பிரதம மந்திரி ஆஃபீஸ்லேருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு, அவர் சொந்த ட்விட்டரில் அடிக்கிறாரு, உங்களுக்கு பின்னாடி இந்த தேசமும் பிரதம மந்திரி ஆஃபீஸும் இருக்கும், நீங்கள் விரைவில் பூரண குணமடைய பிரதமருடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது. அதை கேட்டுட்டு அவர் தேங்க் பண்ணுறாரு, இந்த மாதிரி உற்சாகம் இருந்தால் நான் விரைவிலேயே குணமாகி நெட் ப்ராக்டிஸ்க்கு போயிடுவேன் அப்படின்னு. இப்போ வேர்ல்டு கப் நடக்குது, லீக் மேட்சில் ஜெயிச்சோன்னு அத்தனை வீரர்களுக்கும் வாழ்த்து சொல்கிறாரு. விராட் கோலி, உண்மையிலுமே சொல்கிறேங்க, டெண்டுல்கர் கோலி, ரெண்டு பேருமே விராட் கோலியும் டெண்டுல்கரும் இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, அடுத்த தலைமுறை கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர், ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி, கலங்கரை விளக்க மாதிரி, ஒரு வழிகாட்டி மரம். அந்த ரெண்டு பேருகிட்டையும் அவர் நடந்துக்கிற விதம் அவங்களை உற்சாகப்படுத்துறது. அண்மையில் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஓப்பன் பண்ணுற நிகழ்வாக இருக்கட்டும், தனித்தனியாக வீரர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே சரி. இதை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வாங்க, செஸ்ஸு. இப்போ அந்த 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 போட்டி, நீங்கள் இந்தியாவில் நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தி இருக்காங்க. இப்போ அண்மையில் நடந்த தமிழ்நாட்டில் அந்த செஸ் போட்டியை, அதுவும் அந்த
ஒலிம்பியாட் போட்டி வந்து உலக லெவலில் பிரசித்தி பெற்றது ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாரு, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாநிலத்தை நம்ம உற்சாகப்படணும் அப்படின்னு சொல்லி பாசக்கரை நேசக்கரை நீட்டினார். அதில் அவருடைய பேச்சை பார்த்தீங்களா, இங்கே உள்ள ஒரு கடவுளுடைய ஒரு கிராமத்து தஞ்சை மாவட்டத்தில் இருக்க, தஞ்சையிலேருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுடைய சாமி பேரை சொல்லி அந்த சதுரங்க ஆட்டம் எப்படின்னு அந்த சதுரங்கநாதர் பேரை சொல்லி கனெக்டிவிட்டி பண்ணி அப்படின்னா இதில் என்னங்க பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம கமெண்ட் அடிக்கலாம். ஒரு பிரதமருக்கு எத்தனையோ வேலைகள் இருக்குங்க, அதுக்கு மத்தியில் விளையாட்டை ஊக்கப்படுத்துகிற இவங்களுக்கு மட்டும் இல்லை, பாரா ஒலிம்பிக் மாற்றுத்திறனாளி இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் அவர் நடத்துகிற விதம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உற்சாகம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை, பரிசளிப்பு, ஒலிம்பிக் சங்கத்தில் போய் அண்மையில் அவர் பேசின விஷயம், ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது எல்லாரும் இந்தியாவை வல்லரசை நோக்கி பயணப்படுதுங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரதமர் நல்லரசாக கொண்டு போகிறதுக்கும் ஆசைப்படுறாரு. என்னுடைய ஆசை கள்ளம் கபடம் இல்லாமல் சொல்கிறேன், ஆசிய போட்டியில் நம்ம விளையாட்டு கிரிக்கெட்டில் ஜெயிக்கிறது, ஹாக்கியில் ஜெயிச்சோன்னு சொல்கிறது, இன்றைக்கி மகளிர் கிரிக்கெட் நம்ம வெற்றி பெற்றோன்னு உடனே கூப்பிட்டு தொலைபேசியில் எல்லார்ட்டையும் உரையாடுறாரு, எல்லாரையும் ஊக்குவிக்கிறாரு. வாலியுடைய ஒரு வார்த்தை உண்டு, ஊக்குவிக்கிறவங்களை ஊக்குவித்தா அவங்க தேக்கு கூட விற்பாங்க அப்படிம்பாங்க. நம்ம விளையாட்டு வீரர்களை கொட்டி காட்டக்கூடாதுங்க, தட்டி கொடுக்கணுங்க. என்னுடைய ஆசையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு கபில், ஒரு கவாஸ்கர், ஒரு டெண்டுல்கர், ஒரு தன்ராஜ் பிள்ளை, ஒரு பிடி உஷா, ஒரு அஸ்வின், ஒரு மாரியப்பன் தடை தாண்டுதலில் அந்த உயரம் தாண்டுதலில் ஜெயிச்சார்ல அவர், ஒரு சைனி வில்சன், ஒரு பிவி சிந்து, இந்த மாதிரி பல பேர் வரணும், ஒரு நீராஜ் சோப்ரா மாதிரி பல ஆட்களை உருவாக்கணும்னு நினைக்கிறார்ல மோடி சார், உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் ஒரு தமிழன்கிற முறையில். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நிகழ்ச்சி எப்படி முடிக்கிறேன், எதிர்கால இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்துவதற்கான அத்தனை ஆயத்த பணிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார். மிக விரைவில் பாரத பிரதமராக நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று ஒலிம்பிக் போட்டியை நடத்துவதற்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் எந்தவித விருப்பு வெறுப்புமின்றி உள்ளன்போடு வாழ்த்துகின்றேன் விளையாட்டு வீரர்கள் சார்பாக. நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.